வணக்கம் மக்களே. வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்புன்னு வாயளவில் எல்லாராலையும் சொல்லப்படுதே தவிர அது நடைமுறையில் நடக்குதான்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறி தான். என்சிஆர்பி அதாவது தி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட 2020 இயரோட சர்வேவின் படி இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 19 பெண்கள் டவுரி ப்ராப்ளம்தால கொல்லப்படுறாங்க. ஆமாங்க, நான் வீடியோ பண்ணுற இன்னைக்கு கூட அந்த சர்வேவின் படி எந்த தப்பும் செய்யாத அப்பாவி 19 பெண்கள் இந்த வரதட்சணை பிரச்சனையால கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ச அப்படின்னு மூஞ்ச சுழிக்க தோணுது. பட் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கு. வரதட்சணை கோடி கணக்கில் கொடுத்தும் அது போதாம, தன் மனைவியையும் 7.5 இயர் ஆகும் தன் மகளையும் அவங்களுடைய ரூமுக்கு முன்னாடி சுவர் கட்டி தண்ணி சாப்பாடு எதுவுமே தராம கொடுமை பண்ண ஒரு வரதட்சணை கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸ் தெலுங்கானால நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் இப்போ தெலுங்கானா ஆந்திரா ஃபுல்லா ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அதோட இந்த கொடுமையை செஞ்சது வேற யாரும் இல்லைங்க, கோடீஸ்வரரான ஜி புல்லா ரெட்டி ஸ்வீட் ஸ்டால் ஓனரோட மகனான ஏக்நாத் ரெட்டி. போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கடை தான் ஜி புல்லா ரெட்டி ஸ்வீட் ஸ்டால். இந்த கடை ஆல்மோஸ்ட் 75 இயர்ஸாக ரன் ஆகப்பட்டு வருது. ஜி புல்லா ரெட்டின்றவர் 1948 இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அப்புறம் அவருடைய மகனான ராகவா ரெட்டி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ராகவா ரெட்டிக்கு அப்புறம் ரன் பண்ண போகவர் தான் ராகவா ரெட்டியோட மகனான ஏக்நாத் ரெட்டி. இந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏ, நியூயார்க்னு பல கண்ட்ரியில் பல பிரான்ச்சஸஸ் இருக்குது. நம்ம இந்தியாலேயும் பல ஸ்டேட்டில் பல பிரான்ச்சஸஸ் இருக்குது. இப்போ எதுக்கு இந்த ஸ்வீட் ஸ்டாலோட ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ஜி புல்லா ரெட்டி ஃபேமிலி எவ்வளோ பணக்காரங்கன்னு தெரிவிக்கதாங்க. இந்த ஃபேமிலி ஸ்வீட் ஸ்டால் மட்டும் வச்சு நடத்தலைங்க, பல பிஸ்னஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸ்ன்ற மாதிரி பல பிஸ்னஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜி ராகவா ரெட்டியோட மகனான ஏக்நாத் ரெட்டிக்கும் பிரகன்யா என்பவருக்கும் 2014 மார்ச் 19 பெங்களூர்ல ரொம்ப கிராண்டான முறையில கல்யாணம் நடக்கப்படுது. மேரேஜ்க்காக பிரகன்யாவோட பேரண்ட்ஸ் பிரகன்யாவுக்கு வரதட்சணையாக 75 லேக்ஸ் கேஷ், 10 லேக்ஸ் மதிப்புள்ள வெள்ளி பாத்திரங்கள், 9.5 லேக்ஸ் மதிப்புள்ள கோல்டன் டைமண்ட் ரிங்ஸ் அண்ட் கோல்டன் டைமண்ட் பெண்டன்ஸும் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தில் நாத்தனாருக்கு கொடுக்க வேண்டிய சீர் ஆடப்படிச்சு கட்டணம் தெலுங்கு முறைப்படி 35 லேக்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ் ஏக்நாத்தோட சிஸ்டர் ஜி ஸ்ரீவித்யா ரெட்டிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். ஆனால் இதுவும் போதாத ஜி புல்லா ரெட்டி ஃபேமிலி பிரகன்யா பேரண்ட்ஸ் கிட்ட ஹைதராபாத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அப்போது பிரகன்யா பேரண்ட்ஸால் அது கொடுக்க முடியல. அதனால் கல்யாணமான நாளில் இருந்தே இரண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் இது ஒரு பிரச்சனையாகவே ஓடிட்டு இருந்திருக்கு. அதனால் பிரகன்யாவுக்கு கல்யாணமான நாளில் இருந்தே ஏக்நாத் ரெட்டியும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸான அப்பா ராகவா ரெட்டி, அம்மா பாரதி ரெட்டி, அக்கா ஸ்ரீவித்யான்னு எல்லாரும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இந்த காம்ப்ளெக்ஸை கேட்டு. பிரகன்யா இந்த கஷ்டத்துக்கு நடுவுலையும் ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு இப்போ 7.5 இயர்ஸ் ஆகுது. 2021 பிரகன்யா ஃபேமிலி கிட்டேருந்து கேட்ட வரதட்சணை வராததால் ஏக்நாத் ரெட்டி பிரகன்யா கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதனால் பிரகன்யா இந்த வீட்டில் வாழ எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு என்னோட வாழ்க்கை வேணும்னு கேஸ் ஃபைல் பண்ணவே கோர்ட்டில் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பிரகன்யாவும் அவருடைய மகளும் ஏக்நாத் ஃபேமிலி வீட்லேயே தங்கலாம்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. அதை யாரும் தடுக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதன்படி பிரகன்யாவும் அவருடைய மகளும் ஏக்நாத் வீட்லேயே தன்னுடைய நார்மல் லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போதான் பிரகன்யாவுக்கு பல கொடூரங்கள் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. பேட்டன் ஹஸ்பண்ட் ஏக்நாத் ரெட்டி மற்றும் அவங்களுடைய மாமனார் ராகவா ரெட்டி, மாமியார் பாரதி ரெட்டி பிரகன்யாவை பில்லோ வச்சு கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து எப்படியோ பிரகன்யா தன்னை விடுவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரகன்யா கிட்ட இந்த விஷயத்த யார்கிட்டையாவது நீ சொன்னீன்னா உன் மகளையும் உன் ஃபேமிலியையும் நான் கொன்னுடுவேன்னு மூணு பேரும் மிரட்டியிருக்காங்க.
அதனால்தான் பிரகன்யா இத்தனை நாளா அதை சொல்லாம இப்ப சொல்லியிருக்காங்க. இது போல பல கொடுமைகள் பிரகன்யாவுக்கு கணவர் ஏக்நாத் ரெட்டி, மாமனார் ராகவ ரெட்டி, மாமியார் பாரதி ரெட்டி, நாத்தனார் ஸ்ரீவித்யா ரெட்டி மூலமா பல விதங்கள்ல நடந்திருக்கு. பட் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எப்படியாவது வாழ்ந்துடலாம்னு யோசிச்சுட்டு இருந்த பிரகன்யாவுக்கு தலையில இடியே விழுற மாதிரி இது நடக்குது. ஒரு நாள் காலையில பிரகன்யாவும் அவங்களுடைய மகளும் தங்குற ரூம்ல இருந்து காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ரூமுக்கு முன்னாடி ஒரு வால் கட்டப்பட்டு இருந்திருக்கு. அப்பதான் பிரகன்யா கவனிக்கிறாங்க அவங்க ரூம்ல கரண்ட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, லேண்ட்லைன் போன் கட் பண்ணப்பட்டிருந்துச்சு, அது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல தண்ணியும் வரல, அதுவும் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. இதோட எக்ஸ்ட்ரீமா என்ன விஷயம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு அங்க இருக்க வர்க்கர்ஸ் கிட்ட ஏக்நாத் ரெட்டியும் அவருடைய ஃபேமிலியும் ஆர்டர் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த சின்ன குழந்தை கூட பாவம் பார்க்க முடியாத அளவுக்கு ஏக்நாத் ரெட்டிக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் பண போதை கண்ணை மறைச்சிடுச்சு. எப்படியோ பிரகன்யா அவங்க கிட்டே இருந்து அவங்களோட போனை யூஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே பிரகன்யாவோட அம்மா அப்பா பஞ்சகுட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஏக்நாத் வீட்டில் இருக்க பிரகன்யாவையும் அவங்களுடைய 7.5 இயர் ஆகும் மகளையும் போலீஸோட உதவியோட அந்த சுவரை இடிச்சு காப்பாத்துறாங்க. மீட்கப்பட்ட கையோட பிரகன்யா மாமனார் ராகவா ரெட்டி, மாமியார் பாரதி ரெட்டி, நாத்தனார் ஸ்ரீவித்யா ரெட்டி, கணவர் ஏக்நாத் ரெட்டி மேல வரதட்சணை கேஸ் மற்றும் குடும்ப வன்முறை கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. பிரகன்யாவை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தன்னுடைய கணவரான ஏக்நாத் ரெட்டிக்கு பிளட் கேன்சர் இருந்ததாகவும் அதை மறைச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பணம் எவ்வளோ கோடி கோடியா இருந்தாலும் பணம் ஆசை அடங்காத மனிதர்கள் வாழும் உலகம் தான் இது. வரதட்சணை கேட்கிறாங்க கொடுக்கறோம்னு சொல்றதை விட்டுட்டு கொடுக்க மாட்டோம்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னா கேட்கிறவன் கண்டிப்பா பயப்படுவான். பணத்துக்காக மனைவின்னு மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த குழந்தைய கூட சித்திரவதை பண்ற அளவுக்கு மனிதம் அழிந்து போய் பண பேராசை பிடித்தவர்கள் தான் இவர்கள். நம்ம பொண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளைய தேடுறதை விட்டுட்டு நல்லவனானு முதல்ல பார்த்தா இத போல ப்ராப்ளம் வராம தடுக்கலாம். கல்யாணத்திற்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வரதட்சணையாலேயோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையாலேயோ டார்ச்சர் நடக்குதுன்னு தெரிஞ்சா முதலிய அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில என்ன நல்லதோ அந்த டிசிஷனை எடுத்தா அந்த பொண்ணை இந்த மாதிரி டார்ச்சர்ஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.